ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா மாமி ரெசிபிஸ். இன்னைக்கு கீதா மாமி ரெசிபிஸ்ல மக்காச்சோளத்தை யூஸ் பண்ணி எப்படி ஒரு கிறிஸ்பியான ஒரு தோசையை ஊத்துறதுதான் பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன், போயிட்டு எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டை பார்த்துட்டு எப்படி செய்யுதுன்னு பாருங்க. நான் இன்னைக்கு ட்ரை சோளத்தை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க வேணும் அப்படின்னா நீங்க ஃப்ரெஷ்ஷான சோளம் கூட நான் இங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் ப்ரிஃபர் பண்றது வந்து கிரைண்டர்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே நைஸா அரையும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் போடுறீங்க அப்படின்னா மிக்சியில் கொஞ்சம் நிறையவே தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அரைங்க மாவை கொஞ்சம் வந்து. அப்போ தான் நமக்கு வந்து நல்லா நைஸாக வந்து அந்த மக்காச்சோளம்லாம் வந்து அரைப்படும். அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறேங்கிறத பார்க்கலாம். மக்காச்சோள தோசைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். மக்காச்சோளம் வந்து இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் நார்மல் மல்லிகை கடையிலே கிடைக்கும். ட்ரை மக்காச்சோளம், காஞ்ச மக்காச்சோளம் தான் இது. இந்த கப்பால் ஒரு கப்பு, எந்த கப்பால் அளக்குறீங்களோ அந்த கப்பாலே நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. கடைசி வரைக்கும் இந்த கப்பால் ஒரு கப்பு மக்காச்சோளம் போட்டிருக்கேன். ஒரு கப்பு இட்லி அரிசி, இந்த அரை உழக்கால் ஒரு உழக்கு இட்லி அரிசி போட்டிருக்கேன். இட்லி அரிசி போடலைன்னா கூட பச்சரிசி கூட நம்ம சேர்த்துக்கலாம், ரெண்டுத்தில் எது வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் வெந்தயம், மூணு ஸ்பூன் வந்து நம்ம நார்மலாக சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மூணு ஸ்பூ அந்த ஸ்பூனால் மூணு ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை வழக்கு உளுத்தம்பருப்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம களைஞ்சி ஊற வச்சுக்கலாம். ஒரு எட்டு மணி நேரம், அதிகபட்சமாக எட்டு மணி நேரம் ஊறலாம். நம்ம நார்மலாக இட்லி அரிசி ஊறும், எதுக்கு எட்டு மணி நேரம் ஊறணும் அப்படின்னா மக்காச்சோளம் வந்து நல்லா ஊறினாதான் நைஸாக அரைப்படும். அதுக்காக தான் எட்டு மணி நேரம் ஊற வைக்க சொல்லுது. அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் ஆறு மணி நேரமாவது இதை ஊற வைக்கணும். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம களைஞ்சி ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு எட்டு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மக்காச்சோளம், கடலைப்பருப்பு, அரிசி எல்லாத்தையும் ஊற வச்சு ஆறு மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ இதை நைஸாக கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் கம்மியாக தான் ஊற வைக்கணும்னா மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கோங்க, ஆனால் நைஸாக அரைச்சிக்கோங்க. மாவு அரைச்சி நைஸாக வச்சுட்டேன். இப்போ இது வந்து ராத்திரி அரைச்சி வச்சுருக்கேன் காத்தால் குத்துறதுக்கு. புளிப்பு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் சப்போஸ் உப்பு போட்டு கரைச்சி அந்தளவுக்கு புளிச்சு சாப்பிட்றீங்கன்னா அப்படி கரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உப்பு போடாமல் மாவு எப்படி நீங்கள் அரைச்சி வைப்பீங்களோ அந்த புளிப்புக்கு இது பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம புளிக்க வச்சு நம்ம குத்திக்கலாம். மாவு வந்து இப்போ புளிச்சிருச்சு, தோசைக்கல்லில் போட்டு நம்ம இப்போ தோசையாக குத்திக்கலாம். தோசைக்கல் சூடாயிடுச்சு, இப்போ நம்ம தோசை ஊற்றுற மாதிரி நம்ம வாத்துக்கலாம். இது ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதுதான் எண்ணெய் குத்திண்டு. கட்டடை, நம்மளோட மக்காச்சோள தோசை முறுமுறுன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கீதா மாமி ரெசிபிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வித் மீ சீதாலட்சுமி. பை பை.